அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு இடையூறாக இருந்த மரங்களை தனியார் நிறுவனம் வேரோடு பிடுங்கி மாற்று இடங்களில் நட்டிருக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே காலிங்கராயன் அணைக்கட்டு பகுதியில் 1620 கோடி ரூபாய் மதிப்பில் அத்திக்கடவு அவிநாசி திட்ட பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கங்காபுரம் பகுதியில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக குழாய்கள் பதிக்கப்பட உள்ளதால் அங்கு இடையூறாக உள்ள 100க்கும் மேற்பட்ட மரங்களை அகற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து மரங்களை பாதுகாக்கும் வகையிலும் மரம் வளர்ப்பை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் தனியார் நிறுவனம் சார்பில் ராட்சத இயந்திரம் வரவழைக்கப்பட்டு அதன் மூலமாக குறிப்பிட்ட ஆழத்திற்கு வேருக்கு அடியில் உள்ள மண்ணுடன் சேர்த்து மரங்களை அப்புறப்படுத்தி மாற்று இடத்தில் நட்டனர். மேலும் அரசு திட்டங்களை செயல்படுத்தும் போது இடையூறாக உள்ள மரங்களை இதுபோன்று அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.